கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சென்னையிலிருந்து கொலைகாரர்களை அழைத்து வந்து ஜனாதிபதி மற்றும் முக்கிய அமைச்சர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டப்பட்டமை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். පිරිසක්ව ඝාතනය කරන්න. ඒ ඝාතනය කරන හැටි කියලා තියෙනවා. ඒක බොහොම සිම්පල්. මදුරාසියෙන් බෝට්ටුවෙන් එනවා. ඇවිල්ලා මෙහි අවශ්‍ය වැඩ කටයුතු කරනවා. ඝාතනය කරනවා. ආපහු බෝට්ටුවෙන් යනවා. குறித்த கொலைகாரர்களை கடல் வழியாக அழைத்து வந்து கொலைகளை செய்துவிட்டு மீண்டும் கடல் வழியாக அவர்கள் தப்பி செல்வதற்கான செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக மஹிந்தவின் சாரதி ஒருவரூடாக அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தால் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் உயிருடனேயே இருந்திருக்க மாட்டார்கள் என்றும் மஹிந்த தரப்பினரின் சுபாவத்தை அறிந்து வைத்திருந்தமையால் தாம் விழிப்புடன் செயல்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். மஹிந்தவுடன் இருந்தவர்கள் தற்போது கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற பல மோசடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் நிலையில் அவ்விடயங்கள் குறித்து உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் ராஜித மேலும் தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போது பொது வேட்பாளராக இருந்த ஜனாதிபதி மைத்திரியை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக அப்போதே பல செய்திகள் வெளியாகின. இதன் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்த கடந்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் திகதி இரவு மைத்திரி தமது வீட்டை விட்டு வெளியேறி பிறிதொரு இடத்தில் தங்கியிருந்தார் என அவரே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.